அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஜாயின் பண்ணுறது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ் குமார் சார். வணக்கம் சார். நல்லா வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்கள் பல நாடுகள், அதுவும் வந்து முக்கிய நாடுகளுக்கு வந்து விசிட் கொடுத்துருக்காரு. பார்க்க முடியும், யூஎஸ் போனார், அதுக்கப்புறம் யூகே போனார், அப்புறம் ரஷ்யாவில் போய் புட்டின் பார்த்துருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா? தனித்தனி விசிட்டா? என்ன நடக்குது சார்? வேர்ல்டோடைய ஆர்டர் மாறிட்டு இருக்கு, அதை தான் நான் பார்க்குறேன். அதாவது த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ற ஒரு புதிய உலகத்துக்கான கூட்டமைப்பு புதுசாக துவங்குறாங்க. ஸோ அதில் இந்தியா வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதோடைய தொடக்கமாக தான் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல யூஎஸ்க்கு போய் முதல்ல அவர் யூஎஸில் பேசுகிறாரு, அப்புறமா யூகேயில் போயிட்டு சுனக்கை அவர் பார்க்குறாரு. புரோட்டோக்கால் மீறப்பட்டதுன்னெலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி புட்டின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோக்கால், அதாவது அந்த ஒரு அதிகாரத்துக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது, இது இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட பேசக்கூடாது மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் மீறி ஒரு பேசியிருக்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவுடைய இந்த புதிய துவக்கம். இந்த இந்த நூற்றாண்டு வந்து ஆசியாவின் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏஷியாவுடைய செஞ்சுரின்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியா சென்டர் ஸ்டேஜ் எடுக்குமா அப்படின்னு உலக நாடுகள் பார்த்துட்டு இருக்கும்போது, அதற்கான ஒரு அச்சாரமாக தான் இந்த மூன்று நாடுகள் பயணத்தை அஜித்குமார் தோவல் அவர்கள் எடுத்ததை நான் பார்க்குறேன். இதில் வந்து நிறைய நிறைய ட்ரீட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, யூஎஸ்லேயும் சரி யூகேலேயும் சரி சில இடத்துல பேசியிருக்காங்க. ரஷ்யாவில் வந்து பேசுனது வந்து ஆப்கானிஸ்தானை பற்றி, ஆனால் சைட்லைன்ஸில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும், சில நம் பக்கத்துலேருந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோன்றதை சொல்லிட்டு வந்த மாதிரியும் கேட்க முடியுது நம்மளால். ஸோ இதுதான் இந்த பயணத்தோடைய ஒரு சூப்பர்ஃபிஷியலாக சொல்கிறோன்னா இவ்வளோதான். ஸோ இந்த மூணு இதுக்கும் லிங்க் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா யூஎஸ் யூகேங்கிறது ஒரு வெஸ்டர்ன் பிளாக், மேற்கத்திய நாடுகள், ரஷ்யா என்பது அவர்களுக்கு எதிரியான நாடாக இருக்கக்கூடிய நாடு. ஆனால் இது இரண்டு துருவங்களில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது. இது மூணுமே எடுத்து பார்க்கணும், யூஎஸ் யூகே ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம். ஸோ இங்கே மூணு இடத்துக்கும் போகும்போது இது லிங்க் இருக்குன்னு பார்க்கலாமா? இது கண்டிப்பாக லிங்க் இருக்குது. இப்போ இந்த வெஸ்ட் ஈஸ்ட்டும் டிவைடு இருக்கு இல்லையா, இந்த வெஸ்ட் ஈஸ்ட் டிவைடை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு சக்தியாக வந்து இந்தியா தான் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறக்கூடிய சக்தி. இப்போ சைனா பேலன்ஸ் பண்ணுமானா பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்க பக்கம் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு உலக லெவலில், சின்ன நாடுலேருந்து பெரிய நாடு வரைக்கும், அது ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் எல்லாரோடையும் பஞ்சாயத்து போயிட்டுருக்க ஒரு நாடு. அவங்கள வச்சு இந்த இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு ஒரு பேச்சுவார்த்தையோ வேறு எதுவும் கொண்டு போக முடியாது. இப்போ ஒரு போர் நடந்துகிட்ருக்கு, அதுலேயும் முக்கியமாக வந்து ரஷ்யாவோட பார்டரில் போர் நடக்குது. உக்ரைனோடைய உக்ரைன் கூட சண்டை போடுறாங்க. இந்த உக்ரைனுக்கு பேக்கப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸும் யூகேவும் இந்த நாடுகள் தொடர்ந்து இருக்கிற வெஸ்டர்ன் பிளாக் தான் வந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இராணுவ தளவாடங்கள்லாம் கொடுக்குறாங்க. இது எஸ்கலேட் ஆகாமல் ஆகாதான்ற லெவலில் உலகம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு விசிட், அந்த இந்த ஒரு பயணம் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கு. ஏன்னா ரெண்டு பக்கமும் பேசிட்டு வந்திருக்கிறார். இது வந்து உலக போரா மாறுமா அப்படின்ற லெவலில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நடுவில் வந்து ஒரு ஒரு ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் பண்ணுங்கள், இந்தியா மீது பொருளாதார தடைகளை கொண்டு வாங்க. இங்கே இருக்கிற நம்மளோட தமிழ் போராளிகள் எல்லாருமே சொன்னாங்க, அவர் பேர் என்ன, கனடாவுடைய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தமிழ் பிரதமர் ஒரு பேர், அதுக்கு மீட்சியாக வந்து ஜெலன்ஸ்கியை வந்து தமிழ் பிரதமர் மாதிரி கொண்டு போய்ட்டு, தமிழ் ஜனாதிபதி வருப்பு. ஸோ ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப நல்லவர், ஜெலன்ஸ்கி வந்து பாவம், அந்த மாதிரிலாம் நிறைய ஆர்டிகல்லாம் போன வருஷம் ஆரம்பத்தில் எழுதினாங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேசினாங்க. அந்த தமிழ் ஆதரவு பெற்ற ஒரு ஜனாதிபதி வந்து சொல்கிறார் வார்த்தை என்னென்னா, இந்தியாவுக்கு பொருளாதார தடை போடுங்க, ஏன்னா நாங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ரஷ்யாவோட இருக்காங்க, ரஷ்யாவோட யாருமே இல்லை, ரஷ்யாவோட வந்து இந்தியா இருக்குதா இல்லையான்றது அப்புறமா பேசுவோம். இப்போ ரஷ்யா வந்து அவங்க போகிற அவங்க மாத்திரம்தான் போர் புரிஞ்சிட்ருக்காங்க. இந்த ஜெலன்ஸ்கி பின்னாடி தான் வந்து ஒரு 10 நாடுகள் 15 நாடுகள் அணிவகுப்பு நின்று எல்லா ஆயுதங்களும் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இந்தியா வந்து ஜெலன்ஸ்கி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இது கொடுத்துட்ருக்காங்க. இப்போ என்ன மருந்து, அப்புறமா வந்து தடுப்பூசி கொடுத்துருக்கோம், அப்புறமா உணவு போடுறலாங்க, உணவு சம்மந்தப்பட்ட விஷயமும் நம்ம கொடுத்துருக்குறோம் உக்ரைனுக்கு இந்த போருக்கு அப்புறமா. இவர் சொல்கிற வார்த்தை, அதாவது உண்டை வீட்டுக்கு ரெண்டை காணுவாங்க, இதுதான் அவர் பண்ணிட்டுருக்கார். நம்மளுக்கு வந்து இந்தியா மீது சாங்ஷன்ஸ், இதெல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து அந்த நாட்டுக்கு நல்லதில்லை. இதை ரெண்டு பக்கமும் சொல்லிட்டு வரணும் முதல்ல போயிட்டு. ஸோ இப்போ சாங்ஷன்ஸ் போடுவாங்களாம், அமெரிக்கா வந்து ரொம்ப டேரக்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து சாங்ஷன்ஸ் போடுறதா இல்லை இந்தியா மேலே, ரஷ்யன் ஆயில் அவங்களோட ப்ராப்ளம், ரஷ்யாகிட்டேருந்து அவங்க ஆயில் வாங்குறது அவங்களோட ப்ராப்ளம். இப்போ வந்து அமெரிக்கா சொல்கிற விஷயம்,
ரஷ்யாவோடைய ப்ராப்ளம் அவங்களுக்கு அவதோடு இருக்கட்டும், நாங்கள் வந்து அவங்க மீது பொருளாதார தடை எதுவும் விதிக்கிறதா இல்லை அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அதை தவிர இராணுவ தளவாடங்கள் நம்மளுக்கும் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்ப சார்ந்த சில ஒப்பந்தங்கள் அமெரிக்காவோட நம்ம பேசிட்டு வந்திருக்காரு இவர், நம்ம அஜித்குமார் டோவல் அவர்கள் பேசிட்டு வந்திருக்கிறாரு. யூகேலையும் கிட்டத்தட்ட இந்த போரை எஸ்கலேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னவோ என்ன மாதிரி வழிவகைகளோ அதெல்லாம் தான் ஜென்ரலாக விவாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ரஷ்யாவில் விவாதிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானை பற்றி மெயினாக, ஏன்னா இந்த மீட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் குறித்த ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். எல்லா நாடுகள் அந்த ஆப்கானிஸ்தானை சுற்றியுள்ள நாடுகள் அந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான மீட்டிங் தனியாக ஒரு நடந்தது. அதுலேயும் புட்டின் அவர்களும் டோவால் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க, ஏன்னா அந்த எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் விவாதிக்கப்பட்ட விஷயத்தில் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க, என்னென்னா ஆப்கானிஸ்தானோட ஸ்திரத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம், இந்த பகுதியில் இந்த பிராந்தியத்தில் ஆப்கானிஸ்தான் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கலி அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் பெற்ற ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டு அந்த நாட்டோட ஸ்திரத்தன்மை இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு இந்தியா எந்த விதத்தில் உதவி பண்ணுமோ கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுவோம். ஏன்னா இதில் ஆப்கானிஸ்தானில் ஸ்டேக் ஹோல்டர் வந்து இங்கே ஆப்கானிஸ்தான் இந்த வந்து ஆசியாவின் பகுதியில் இருக்குது, சென்ட்ரல் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரியில் பக்கத்தில் இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவோடைய பார்டரில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் இந்தியா பார்டரில் இருக்கிற கண்ட்ரிலையும் இது ஆப்கானிஸ்தான் வருது. ஸோ அதனால் இந்த பகுதியோட ஸ்திரத்தன்மை ஆப்கானிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டை எடுத்துகிட்டு உங்களால் கொண்டு வர முடியாது, அதனால் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட துணை நிற்கிறோம், நீங்களும் இந்த கண்ட்ரியோட அதாவது ஆப்கானிஸ்தானோட துணை நிறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ லாஸ்ட் பட்ஜெட் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டாங்க, அந்த பட்ஜெட்டில் ஆப்கானிஸ்தானுக்கும் சேர்த்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நாடு வந்து கொஞ்சம் பின்தங்கி போயிருக்குது, அந்த நாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, நடுவில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம்னா ஒரு சிவிலியன் அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு கவர்மெண்ட்டை தூக்கிட்டு ஒரு வேறு ஒரு ஆட்சியாளர்கள் வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு தீவிரவாத இது இயக்கம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, நான் அவங்க ஃபுல்லாக இப்போ ஆட்சி தான் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஊர் மக்கள் அப்படியே விட்டுற முடியாது, அந்த மக்களும் கொஞ்சம் ஏதாவது எந்த விதத்தில் உதவி பண்ண முடியுமோ பண்ணணும், அவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி தான் அவனை வர வழி கிடையாது, இப்போ அவங்க தான் ரூலர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் விட முடியாது, அவங்களுக்கும் நாங்கள் சேர்த்து தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க, இலங்கைக்கும் கொடுத்துருக்காங்க, நேபாள் மொரீஷியஸ் அப்படின்ற தீவுக்கும் சேர்த்து பட்ஜெட் போட்டிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ எல்லா நாடுகளும் நாங்கள் வந்து ஸோ வசுதைவ குடும்பகம் அப்படின்றது வந்து G20 இதில் மாத்திரம் இல்லை, அதாவது G20 மோட்டோவில் மாத்திரம் வைக்காமல் நம்மளோட பட்ஜெட்லேயும் இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் நான் மாத்திரம் நல்லா இருந்தால் பார்த்தாது, என் கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதில் இந்தியா ரொம்ப கீனாக இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம நகர்த்தி கொண்டு போகிறோம், இதையும் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள உறவு வந்து வெளிநாடுகள் வந்து விமர்சிக்கிற நிலமில் இல்லை, இதை வெளிநாடுகளும் புரிஞ்சுருக்காங்க, அதாவது மேலை நாடுகளாக சொல்ல வெஸ்டர்ன் பிளாக்காக இருக்கட்டும் அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட், அதாவது அவங்க புரிஞ்சு தான் போயிட்டுருக்காங்க. அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குள்ள உறவு வந்து வெஸ்டர்ன் உலக அதாவது மேற்கு உலகத்தோடைய உறவை பாதிக்குமானா பாதிக்காது, அதை அவங்களே டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு பவராக இந்தியா இருக்குது. ஸோ அதை தான் திருப்பி நம்ம ரீஹைட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் போர் குறித்து சொன்னீங்க, மேற்கத்திய நாடுகளையும் பார்த்துட்டு வந்திருக்காரு, புட்டினையும் வந்து பார்த்துருக்காரு, அமைதி பேச்சுவார்த்தை மீடியேட்டிங் இந்தியா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். இதில் வந்து புட்டின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக பார்க்க முடியுது. ஸோ அவர் KGBயில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி, அதுக்கப்புறமா அவர் பிரசிடென்ட் ஆகிருக்கார் இப்போ. ஸோ நம்மளுடைய அஜித்குமார் தோவல் அவர்களும் பார்த்திங்கன்னா அவரோட பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் பண்ண எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அவர் வந்து ஒரு இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட், அதாவது வாழும் ஜேம்ஸ் பாண்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ பல விஷயங்கள் அவர் சாதிச்சிருக்கிறாரு, சில விஷயம் வெளியில் தெரிஞ்சு சில விஷயம் வெளியில் தெரியாமல் சாதிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கீர்த்தி சக்கரா வாங்கின ஒரு ஒரு என்எஸ்ஏ, ஒரு சாதாரண ஒரு அவார்டு கிடையாது, ஒரு சிவிலியன்லேயே சிவிலியனில் அதாவது போலீஸ்லேயே வந்து ஒரு கீர்த்தி சக்கரா அவார்டுன்றது ஒரு பெரிய அவார்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வேணால் இப்படி எடுத்துக்கலாம், வேற பழைய சகாக்கள் ரெண்டு பேரும் பேசின மாதிரி அப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பல தரப்பட்ட விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கும் கண்டிப்பாக. ஸோ முக்கியமாக வந்து இந்த நெகோசியேஷன் வந்து இந்தியா ரஷ்யா உறவுகளை நோக்கி நகர்ந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வெஸ்டர்ன் பிளாக்கை வந்து ஒரு ஒரு பொருட்டாக நம்ம பேசியிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்தியா ரஷ்யாவுடைய அடுத்த லெவல் தான் இப்போது உலகத்தோடைய அடுத்த லெவலாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கான ஒரு பெரிய ஒரு முடிவுகள் இதுக்கு மேல் வரும்னு நான் பார்க்குறேன்.
சார், சைனாவை குறித்து ஏதாவது பேசியிருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா சைனா தான் இப்போ ரெண்டு பேருக்குமே தலைவலி தான். ரஷ்யாவுக்கு வந்து இப்போ இன்றைய நிலைமையில் சைனா வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தலைவலி தான். ரஷ்யாவுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, அமெரிக்காவுக்கு மாத்திரம் இல்லை. இதை வந்து லீ குவான் யூ அவர்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கார், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். அந்த புக்கில் சைனா அக்ரஸராக மாறும்னு எழுதியிருக்கார். அப்போவே அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்கா வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போவாங்க, உலக நாடுகள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போவாங்கன்றது எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. இதில் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்தது ஒரே ஒரு நாடு தான், அது இந்தியா. அதுலேயும் அதில் அந்த புக்கில் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து நரேந்திர மோடின்ற ஒரே தலைமை கீழே இந்தியா, எப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த நரேந்திர மோடி அப்படின்ற தலைமையை வந்து அந்த 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 ஒரு பேராமீட்டராக அந்த புக்கில் ஆட் பண்ணால் அந்த புக்கு வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ இப்போ இருக்கிற உலகத்தை நம்ம பார்க்கலாம். அந்த பேராமீட்டரை மாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா மற்றபடி உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் சைனாவோட அக்ரஷனுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஒரே அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து சைனாவுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தான். வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு யார் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தான். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து லைக் இட் ஹஸ் டேக்கன் அ ஸ்டெப் ஸோ டு ஸ்டாண்ட் பிட்வீன் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை வந்து இந்தியாவையும் காப்பாற்றணும், உலக அச்சும் காப்பாற்றணும், உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லோரும் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் வெரி லார்ஜ் ஸ்பேஸ், ஆக்சுவலாக ஒரு பெரிய இடம் இருக்குது. அங்கே கொஞ்சம் நம்மளோட காம்ப்ளிமெண்டாரிட்டி அங்கே ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து நம்மளும் பெரிய நாடு, நம்மளுக்கு பெரிய மக்கள் ஜனத்தொகை இருக்கிற நாடு. ஆனால் அங்கே இருக்கிற நாட்டோடைய எல்லா பகுதியும் உபயோகப்படுமா அப்படின்னு பார்த்தா சில சமயத்தில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப, அதாவது உலகத்திலேயே வந்து நம்ம நாடு வந்து சில விஷயத்தில் பிளெஸ்டு, அதாவது அருளப்பட்ட நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் சூரியன் இருக்கிற நாடு நம்மளுக்கு. ஸோ நம்மளால் மூன்று அதாவது வருஷம் முழுக்க வெளிச்சம் இருக்கிற நாடு நம்மளுக்கு. ஸோ இதோட காம்ப்ளிமெண்டாரிட்டி நம்ம யோசிப்போம். ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவு கொண்டு போனாலே ஒரு பெரிய ஒரு நான் என்ன யோசிப்பேன், என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா, சைனா தன்னுடைய அந்த ஆதிக்க அந்த எண்ணத்தை மாற்றி அவங்க திரும்பி வந்து ஒழுங்காக வந்தாங்கன்னா ரஷ்யா இந்தியா சைனா ஒன்றா சேர்ந்ததுன்னா ஆர்ஐசி முன்னாடியே இருந்தது. ஸோ அது நடுவில் வந்து சைனாவுடைய ஆதிக்க மனப்பான்மையினால் அது கீழே போச்சு. ஸோ இது வந்ததுனாலே இன்னும் நல்ல ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்று சக்தியாக, எப்போவுமே வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க எப்போவுமே வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் ஒரு சென்டர் ஸ்டேஜ் எடுத்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒரு 200 வருஷம் அப்படி தான் இருந்தது. ஸோ அதோடய மாற்றம் இந்த நூற்றாண்டு, ஆசியாவின் நூற்றாண்டு, முக்கியமாக இந்தியா ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கும் ஒரு நூற்றாண்டாக இருக்கும்னு உலக அறிஞர்கள்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்தியா ரஷ்யாவும் முதல்ல சேர்ந்தாலே பெரிய நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் இந்த இரண்டு நாடுகளுக்குள்ளே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எம்ஓயூஸ்னு சொல்லப்படுகின்றது, இதெல்லாம் இன்னும் நிறைய கொண்டு வந்தாலே மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக சால்வ் ஆகும். சைனா கண்டிப்பாக வருவாங்கன்னு, டேபிளுக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ யூகே அஜித் டோவல் போகும்போது ரிஷி சுனக்கை ப்ரோட்டோக்கால் மீட் பண்ணி அஜித் டோவலும் பிரிட்டனோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸரும் மீட் பண்ணும்போது சடனாக அந்த ரூம்குள்ளே வந்து அஜித் டோவலை பார்த்து இதை பேசிட்டு போனார் அப்படின்றது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து யூகே வந்து ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையை இழந்து நிற்கிற இப்போ நாடான இப்போ நான் பார்க்குறேன். யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டர்மோயில், ஒரு பெரிய அரசியல் குழப்பங்கள் போயிட்டுருக்கு அந்த நாட்டில். ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் உள்ள உறவுகள் ரொம்ப முன்னாடியே, நம்மளை அவங்க 200 வருஷமாக அடக்கி ஆண்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊர்லேருந்து இப்போ போய் ஒரு நம்ம வம்சாவளியை சார்ந்த ஒரு பிரதமர் அந்த ஊரில் இருக்கிறார். இப்போ அந்த ஊரில் வந்து நிறைய ப்ராப்ளமில், முதல் ப்ராப்ளம் வந்து ஒரு அரசர் மாற்றம், அதாவது அரசி போயிட்டு அரசர் மாற்றம் இருக்குது. 3 பிரதமர்கள் 4 மாதத்தில் மாறியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இப்போ 4வது மாதம் மாறின பிறகு இவர் ரிஷி சுனக் வந்து 100 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 3.5 மாதம் முடிச்சிருக்கார் இவர். இப்போ இவருக்கு இவருடைய கட்சியிலையும் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அடுத்தது இவர் ஆட்சி வந்து கௌரம் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமும் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நல்ல உள்ள இன்டர்னலாக அவங்க நாட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் போயின்ட்டுருக்கு. அதாவது உள்ளே வந்து டெமோக்ராஃபிக்கலி யூகே ஹாஸ் சேஞ்சு அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு சாரார் இரு சாரார் இருக்கிற அந்த டெமோக்ராஃபி வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவை. ஏன்னா அங்கே இருக்கிற பெரும் பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே இருக்கிற இந்தியாவுடைய உதவி இப்போ அவங்களுக்கு தேவை. ஸோ அது வந்து அது அவங்களோட நாட்டோடைய நேஷ்னல் செக்யூரிட்டிக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதாவது பொருளாதாரம் சார்ந்த மாத்திரம் இல்லை, பொருளாதாரம் சார்ந்த உதவி நம்ம பெரும் பணக்காரங்க வந்துட்டாங்களே பெரிய ப்ராப்ளம் அது முதல்ல விட்டுடுங்க. ரெண்டாவது
இந்தியா ஃபேஸ் பண்ணுற அதே பிரச்சனையை யூகேவும் ஃபேஸ் பண்ணுது இப்போ உள்ளுக்குள்ள. அது இப்போ நம்மளுக்கு பார்டரில் இருக்குது, அவங்க நாட்டு உள்ளேயே இருக்குது அந்த பிரச்சனை. ஸோ இதுக்கு நம்ம வந்து உலகத்துக்கே சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். சில விஷயங்கள் வந்து வெளியில் சொல்லலாம், சில விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் இந்தியாவும் யூகேவும் சில விஷயத்தை ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ணுது. அது நாட்டுக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த நாட்டுக்குள்ளே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டிப்பாக அஜித்குமார் தோவலால் தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது இப்போ இருக்கிற நிலமையில். ஸோ அதனால் அவர் வந்து பேசியிருக்கலாம், அது ஒன்று இருக்கலாம். ரெண்டாவது இந்தியா வம்சாவளியினர். ஸோ ரெண்டு பேருமே ஒரே அந்த ஒரு ஏஷியன் ரேஸ்ன்றதுனால பேசியிருக்கலாம். அப்படி பார்த்தா ஆனால் இந்திய வம்சாவளின்னு சொல்கிறத விட அவர் பாகிஸ்தான் வம்சாவளின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஃபேமிலி வந்து இட்ஸ் டேட்டட் பேக் டு பாகிஸ்தான் தான் இன்றைக்கி இருக்கிறது. அப்போ யுனைடெட் இந்தியாவாக இருந்தபோது, யூனிஃபைட் இந்தியாவாக இருந்தபோது கல்ச்சுரலி தானே பார்க்க, கல்ச்சுரலி நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லைனா அது பாகிஸ்தான் தான். பட் எனியோ இப்போதைக்கு எப்படி போகும்னா, இப்போ இந்தியாவோட உதவி வந்து யூகேக்கு கண்டிப்பாக தேவை. அது வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய அழுத்தமாக இருக்கணும், உள்நாட்டில் நடக்க போகிற பிரச்சனையாக இருக்கலாம். அவங்க நாட்டில் சில பிரச்சனைகள்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் அவங்க போயிட்டுருக்கு. ஸோ அந்த நாட்டு உள்ளே நடக்கிற பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து இந்தியா மூலமாக தீர்த்து வைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதுக்கான ஒரு ஆச்சாரமாக நான் இதை பார்க்குறேன். சார், இப்போ இந்த மாதிரி பல நாடுகளுக்கு டூர் போய் இந்த மாதிரி மீடியேட் பண்ணி எதாவது பேசுகிறதுலாம் ஜெய்சங்கர் அவர்கள் தான் பண்ணுவார், வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆனால் இந்த முறை நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் போனது காரணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எல்லாத்துலேயுமே எல்லாருமே போவாங்க. நீங்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒரு 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 வெஸ்டர்ன் ஹெகிமோனியை மாற்றினது மூணே மூணு பேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அப்புறமா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அப்புறம் அஜித்குமார் டோவல் அவர், மூணு பேர் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு அதான் தோணும், ஒரு வெஸ்டர்ன் ஹெகிமோனி, அதாவது எல்லா நாடுகளும் வாழ வீடு, எல்லாருமே ஒன்றா இருக்கணும், அதெல்லாம் ஓகே ஃபைன், எல்லாருமே வளரணும், இல்லை உலகத்து அமைதியை நோக்கி போகணும், எல்லாம் ஓகே. இதில் ஒரே ஒரு ஒரு பகுதி மக்கள் மாத்திரம் மேலாதிக்கம் செலுத்துறது, எங்களுக்கு கீழே தான் நீங்கள்லாம் அப்படின்னு வந்து சொல்லாமல் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்குங்க, இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு அப்படின்னு ஒரு சில பகுதியில், உலகத்தோடைய ஒரு சில பகுதியில் சில நாடுகள் எழுதப்படாத விதியாக சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த விதிகளை, அந்த மேலாதிக்க விதிகளை உடச்சி, இல்லை இதெல்லாம் கிடையாது, உலகம் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும், அது ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஆசியாவில் இருக்கிறவங்களும், அமெரிக்காவில் இருக்கிறவங்களும், எல்லாருமே ஒன்று தான், யூரோப்பிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே மாதிரி தான், எல்லோரும் உலகம் உலகத்தில் இருக்கும் சகலவருக்கும் எல்லாமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்ததுக்கு இந்த மூணு பேர் ரொம்ப முக்கியமான ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த உலகத்தோடைய லாஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் சேஞ்சஸில். இதில் சுற்றுப்பயணம் போகிறது வந்து ஊர் சுற்றும் மோடின்னு இவங்க எழுதுனாங்க முதல்ல, நம்ம ஊர் தமிழில் எழுதும்போது வந்து எதுக்கெடுத்தாலும் எழுதுவாங்க ஊரை சுற்றும் மோடின்னு. இப்போ வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸில் கோவிடுக்கு அப்புறமா கூட பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் எந்த ஒரு இந்தியனும் பசி பட்டினின்னு சாவலை. இது அமெரிக்காலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சோறு தண்ணி இல்லாமல் வந்துடுறவங்களாம் பார்க்க முடியுது. இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு விஷயத்துக்கும் தட்டுப்பாடுன்னு வரலை. ஸோ இது ஒரு பெரிய ராஜதந்திர இதுவாக இருக்கு நான் பார்க்குறேன், வெற்றியாக நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நடுவில் வந்து ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டாங்க பார்லிமெண்ட்டில், எவ்வளோ இவர் ஜெய்சங்கர் அவர்களுடைய பயணத்துக்கு எவ்வளோ ரூபாய் ஆன செலவு எவ்வளோ அப்படின்னு. 5 கோடி ரூபாய் ஒன்று போட்டிருந்தது, 5,20,27,00,000 ஒன்று போட்டிருந்தது. நான் அப்போ என்னுடைய மனநிலை எப்படி போகுதுன்னா, உலகத்தோடைய ஒரு மேலாதிக்க சக்திகளை உடைக்கிறதுக்கான செலவு வந்து 5,30,00,000 ரூபாய் தான் இந்திய மணியில், அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வெற்றி. ஸோ அந்த பயணங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பயணங்களாக பாருங்கள். அதே மாதிரி தான் இவரோட பயணமும் நான் பார்க்குறேன். இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க முதல்ல, அதாவது என்எஸ்ஏ அப்படின்றவர் வந்து இப்போ ஜென்ரலாக மற்ற என்எஸ்ஏவோடும் நல்ல ஒரு ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்பு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இதில் ஸ்பெஷலாக இருக்கிற இந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் அவங்க இருந்திருக்காங்க, சாதனை பண்ணவங்க. இவங்க நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்காருன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு 13 வருஷம் ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார். ஸோ அவர் பிரதம மந்திரி டைரெக்டாக அவர் வந்து அப்பாயிண்ட் ஆகல, அவர் முன்னாடியே 13 வருஷம் முதல்வராக இருந்து அந்த துறையில் வந்து அவர் சாதனை பண்ணி எல்லாத்துலேயும் மெஜாரிட்டியில் வின் பண்ணி அந்த குஜராத் மாடல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சாதிச்சிருக்கிறார். சாதிச்சு தான் அந்த பிரதமர் மந்திரிக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு வந்து அந்த ரோல் வந்து புதுசு கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய சக்ஸஸ் மாடல் தான். அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள் வந்து டைரெக்டாக ஒன்றும் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணி இந்த ஆளை கொண்டு வந்து நேராக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக போடுறல இந்தியாவில். இவர் வந்து முன்னாடியே டிப்ளமேட்டாக, அதாவது ஒரு தூதராக இருந்திருக்கிறாரு. இவரோட முதல் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யாவில் இருந்திருக்கிறார். இவர் போனது இவர் ஆரம்பமே சோவியத் ரஷ்யா,
அப்புறமா வந்து அமெரிக்காவில் வந்து இவர் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. இந்தியாவுடைய தூதரக விஷயத்தில் ஒரு தூதரக ரீதியாக ஒரு பெரிய செட்பேக் நடந்த போது ஒரு பின் தங்கி போன நிலைமையில் இவர் போய் அந்த இடத்துல இவர் தூக்கி நிறுத்துறாரு அதை. ஸோ அந்த விலையை முடிச்சுட்டு சைனாவில் வந்து லாங்கஸ்ட் சர்விங் இது அம்பாசடராக இருந்திருக்கிறார் சைனாவில். ஸோ யார், வெளியுறவுத்துறை அமைச்சராக இன்னைக்கு இருக்கிறவர். ஸோ இந்த எல்லா நாடுகளும் முக்கியமான நாடுகள், இந்த நாடுகளில் இவர் இவர் வந்து பணியாற்றியிருக்கிறார். இவருக்கு தெரியும் யார் யார் அப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு. ஸோ அவர் ஒரேடே வந்து போகல. அதே மாதிரி தாங்க ஜெய் இவரும் அஜித்குமார் டோவல் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளாசிஃபைட் மிஷன்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறார். இவர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு இங்கேருந்தோ ஒரு ஆளை கொண்டு வந்து பிடிச்சி போட்டு இவர் தான் என்எஸ்ஏன்னு சொல்ல, அதாவது சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது கீர்த்தி சக்ரா அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறார். ஸோ கீர்த்தி சக்ரா வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, தான் உயிரை வந்து நாட்டோ என் உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாடுக்கு நாடு நாட்டுக்காக என் உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த விஷயம் நடந்தால் நாடு நல்லா இருக்கும்னா அந்த விஷயத்தை நான் துணிஞ்சு செய்கிறேன் அப்படின்னு செஞ்சவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த கீர்த்தி சக்ரான்ற அவார்டு கொடுக்க முடியும். ஸோ அவர் அந்த அப்படி உயரிய விருது வாங்கியிருக்கிற ஒரு ஆள் தான் இவங்க அமைச்சிருக்காங்க. இவருடைய அதாவது சொல்லுவோம், இந்த பாகிஸ்தானில் வந்து அவர் போய் நவாஸ் ஷெரீஃபோட வீட்டுக்கு இவரும் மோடியும் போகும்போது விசாவோடு போன அஜித்குமார் டோவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா விசா இல்லாமல் அவர் பாகிஸ்தானில் இருந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அவர் முன்னாடியே சாதித்த விஷயங்கள். ஸோ இவர் அனுப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்தியாவுக்கு. அதனால தான் இவரை ஒரு சாதாரண என்எஸ்ஏ அப்படின்ற மாதிரி கிடையாது. யார் என்எஸ்ஏவாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அவருடைய உண்மையிலே ஒரு கீர்த்தி பெருசு, கீர்த்தி சக்கரை வாங்கினாலும் கீர்த்தி புகழ் பெருசு அவருக்கு. அவருக்கு வந்து நிறைய நாடுகளுடைய தொடர்பு முன்னாடியும் இருந்தது, அதாவது எல்லா நாட்டில் இருக்கிற முக்கியமான பர்சன்ஸோட இவருக்கு தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 மோடி அவர்கள் வந்து 16ஆம் தேதி மே மாதம் 16ஆம் தேதி இவர் ஜெயிச்சிட்டார். மே மாதம் 28ஆம் தேதி இவர் பதவியேற்கிறார் மோடி அவர்கள். இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹி வாஸ் பிரைம் மினிஸ்டர் எலெக்ட், அதாவது இது பதவி ஏற்றுக்கல, 16ஆம் தேதி ஜெயிச்சாச்சு, பிரைம் மினிஸ்டர் எலெக்டாக இருக்கிறார். அப்போ வந்து அஜித்குமார் டோவல் வந்து என்எஸ்ஏ எலெக்ட், என்எஸ்ஏ செலக்ட், அவர் எலெக்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் என்எஸ் இவாக இருக்கார், என்எஸ்ஏவாக இருக்கார். இவர் வந்து ஈராக்கில் வந்து ஒரு 40 நர்ஸுங்க, இந்தியாவுடைய நர்ஸுகள் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க, ஐஎஸ்ஐஎஸில் தீவிரவாதிங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போ வந்து பாரத பிரதமராக நரேந்திர மோடி இல்லை. அந்த இடைப்பட்ட 10 நாளுக்குள்ள அந்த 40 நர்ஸுகளையும் பத்திரமாக கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் இறக்கி விட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். மற்ற நாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், அதுதான் வந்து மேன் வித் அ சிகார் டிட் த ஜாப்னு, ஒரு டிவி பார்த்துட்டு ஒரு ஃபோன் பேசிட்டு வாயில் ஒரு சிகரெட் வச்சு முடிச்சு கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்லாம் கூட எழுதினாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனைகள்லாம் பண்ண ஒரு நபர் தான் அவர். சும்மா ஒன்று ஒரு என்எஸ்ஏ வந்து டூர் போகிற மாதிரி சும்மா ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போல அவர் பார்க்காத ஊரும் கிடையாது, நிறைய பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பாகிஸ்தான்குள்ளேயே நிறைய ஊர் சுற்றிருக்காருன்னா சொல்ல ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டர், இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய ஒரு ஆளை அனுப்பும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சாதனையாக சாதிக்க முடியும் நம்மளால். அது வெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும், நம்ம சொல்கிறத யார் சொன்னால் கேட்பாங்க, எது எப்படி சொன்னால் கேட்பாங்கன்றது பாரத பிரதமருக்கும் வெளியுறவுத்துறைக்கும் முக்கியமாக பாதுகாப்பு துறைக்கும் நல்லா தெரியும். அதனால தான் இவர் அனுப்புகிறாங்க. இவர் போனதில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு தெரியும். கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சார், அஜித் டோவல் அவருடைய ஃபாரின் ட்ரிப்ஸ் ரீசெண்டாக நடந்த யூஎஸ் யூகே ரஷ்யா இது குறித்து பல விஷயங்கள் பேசணும். மீண்டும் வேறு வீரோட சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறது. நன்றி, வணக்கம். ஜெயந்த். வந்தே மாத்திரம்.